Hi friends, welcome back to Thaiyal, Tamilil. In this video, we have a Alavu blouse. We will see how to cut a blouse. Beginners can use useful detail of the video. Cutting மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டிச்சிங் வந்து வேணும் அப்படினாலும் நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ கார்ட்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் செக் பண்ணி பாருங்க இருக்கும் இப்போ நம்ம ப்ளௌஸ் கட்டிங் போலாம் கட் பண்றதுக்கு cloth எடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்து நம்ம நைலின் ப்ளௌஸ் கட் பண்ணல நார்மல் ப்ளௌஸ் தான் கட் பண்றோம் நீங்க நார்மல் ப்ளௌஸ் கட் பண்றீங்கன்னா நார்மல் ப்ளௌஸ் தான் அளவு ப்ளௌஸ் எடுக்கணும் லைனிங் ப்ளௌஸ் கட் பண்றீங்கன்னா லைனிங் ப்ளௌஸ் தான் அளவு ப்ளௌஸ் எடுக்கணும் இது வந்து எப்பவுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தைக்க போகிற ப்ளவுஸும் ஃபிட்டிங் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிற அளவு ப்ளவுஸே உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறப்போ எல்லாத்துலேயும் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அப்படியே தான் வரும் உங்களுக்கு அதில் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஃப்ரீயாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டில் மடித்து போட்டுக்கலாம் ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் செல்வேஜ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து 1.5 இன்ச் அகலம் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இது வந்து தையலுக்கான அளவு ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்றது இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணிவிட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ப்ளவுஸ் லென்த் இடத்துல நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் லென்த் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட அளவு வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம லென்த் மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா அதை வந்து நெக்கோட எண்டிங்கில் கீழே வச்சுட்டு மேலே வந்து அந்த நெக்கு முடிகிற இடத்துல எவ்வளோ வந்து லென்த் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதுதான் வந்து நெக்கோட லென்த்து நெக் லென்த் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் ஈஸியாக இருக்கும் அளவு கரெக்டாகவும் வரும் ப்ளவுஸோட லென்த்தை வச்சுட்டு அதுலேருந்து மேலே எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மேலேருந்து மெஷர் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கெல்லாம் இது கரெக்டாக வராது அதனால தான் நான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன் என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து டேப் வச்சு நான் வந்து டாஸ் ஷேப்பில் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம ஆம் லென்த்துலாம் மார்க் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்படியும் மார்க் பண்ணலாம் இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம் ரெண்டும் ஒரே அளவு தான் நமக்கு வரும் இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன் இது வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க நெக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எப்பயுமே வச்சுக்கணும் அது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இந்த லென்த் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மெஷர் பண்ணிங்கனாலும் நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுற மாதிரி பண்ணிங்கனாலும் ஒரே மாதிரி தான் வரும் இப்போ ஆம் லென்த் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் இந்த ஆம் லென்த் வந்து அந்த லைன் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த ஜாயிண்ட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி டேப்பை வந்து மடித்து வச்சு செக் பண்ணிக்கோங்க லென்த் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எப்பயுமே மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கணும் கழுத்து அகலம் எவ்வளோ மெஷர் பண்ணமோ அதை மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் 2 இன்ச் இருக்குது எக்ஸ்ட்ரா 1¼ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க 2¼ இன்ச் நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 1¼ இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தாராளமாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆம் லென்த் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணமோ அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக் லைனும் ஆர்ம் ரவுண்டும் வரைஞ்சு விட்டுக்க போகிறோம் ஆர்ம் ரவுண்ட் வரைகிறதுக்கு முன்னாடி செஸ்ட் லைன் கண்டிப்பாக மார்க் பண்ணணும் அதுக்கு ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க தையல் வந்து லாஸ்ட் தையல் எங்கே போட்டிருக்காங்களோ அந்த 2 அளவுகள் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும் அதுதான் செஸ்ட் லைனுக்கான அளவு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தையலுக்கான அளவு அதையும் சேர்த்து எடுக்க தேவையில்லை அது வந்து தையலுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம்
ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெச் ஆகாமல் இந்த மாதிரி கரெக்டாக விரித்து போட்டுக்கோங்க. தையல் லாஸ்ட் தையல் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கேருந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த செஸ்ட் லைன் ஆம் ஹோல் ரவுண்ட் முடியுதுல அந்த இடத்துல தான் இந்த அளவு வந்து மெஷர் பண்ணணும். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும் ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது. ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாதியாக டிவைட் பண்ணி செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக பாதியாக போடுறோன்னா, இப்போ ப்ளவுஸை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். நம்ம மார்க் பண்ணும்போது இதில் பாதி அளவு தான் மார்க் பண்ணுறோம். அதனால தான் நம்ம எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து பாதி அளவு மார்க் பண்ணால் போதும். இப்போ அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1 inch மார்க் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆம் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி வளைய கோடு போட்டு விட்டுக்கோங்க. உங்கள்ட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக தையலுக்கு வந்து 1 inch 2 inch உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வெயிஸ்ட் லைன் வந்து நான் செஸ்ட் லைன் எவ்வளோ வச்சுருக்கேனோ அதே அளவு மார்க் பண்ணுறேன். சில ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இதில் 1/2 inch கம்மியாக மார்க் பண்ணுற மாதிரி வரும். சில ப்ளவுஸ்க்கு சேமாக செஸ்ட் லைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணுற மாதிரி வரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு செஸ்ட் லைனும் வெயிஸ்ட் லைனும் கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கிறவங்களுக்கு, வெயிஸ்ட் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சேமாக சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிஸ்ட் லைன் வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது செஸ்ட் லைனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் நீங்கள் எடுத்துக்கிற ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவோ கிராஸாகவோ நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து சென்டர்லேருந்து ஃபோல்டிங்லேருந்து டாட் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக எப்போயுமே ஒரு 4 inch மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 inch அகலத்துக்கு, ஒரு 4 inch உயரத்துக்கு, இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கிற ப்ளவுஸில் அளவு எடுத்து கூட நீங்கள் வந்து இது மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டுக்கான அளவெல்லாம் சேர்த்து தான் நம்ம சைடில் மார்க் பண்ணுறோம். அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் அப்படின்றது தேவையில்லை. ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட்டு கட் பண்ணணும். அது ப்ளவுஸை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அது ப்ளவுஸோட அளவை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ மேலே ஷோல்டருக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து நம்ம பெல்ட் பீஸ்க்கு தான் கட் பண்ணுவோம். அந்த இடத்த வந்து நான் ஒரு 11 inch வந்து கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம லாஸ்ட் கட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து செல்வேஜ் சைடும் கட் பண்ணலாம். பேக் பார்ட் எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இந்த இடத்துலையும் கட் பண்ணலாம். நான் இங்கே தான் எடுக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ்க்குனா இந்த சைடு எடுக்கலாம். லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மெயின் கிளாத்தில் வந்து ஸ்லீவில் டிசைன் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக செல்வேஜ் சைடு தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸ்லீவில் டிசைன் இருந்தது அப்படின்னா செல்வேஜ் சைடு எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் டிசைன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேக் பார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 4 folds துணியை மடித்து போட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டு 1 inch ஃபோல்டிங்க்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபோல்டிங்க்கு 1 inch விடணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/2 inch மார்க் பண்ணால் போதும். மேலே வந்து பாடி பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு லென்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு ஆப்போசிட்டில் மார்க் பண்ணி விட்டுட்டு கேப் ஹைட் வந்து ஒரு 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் லீனாக இருக்கவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கேப் ஹைட் வந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3.5 inch 3.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கும் காமனாக 3 inch வைக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பார்ட் வந்து இப்போ அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஆம் ரவுண்ட் முடிகிற இடத்துல வந்து நமக்கு சைடில் எக்ஸஸாக ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். அது லாஸ்ட்டாக ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுவிட்டு ஆம் ரவுண்ட் வந்து பேக் பார்ட்டில் மெஷர் பண்ணோம்ல அது 8.5 inch இருந்தது அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் எக்ஸஸாக நமக்கு துணி தேவைப்படுது அதை ஜாயின் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. சைடு பாயிண்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 8.5 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவை மட்டும் ஒரு 4 equal parts டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 டிவைட் பண்ணிக்கோங்க, அடுத்து திரும்ப அகெயின் 1/2 டிவைட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நமக்கு 3 points வந்து கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 points மேலே 1/2 inch வச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட்டில் கீழே 1/4 inch 1 point கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பேக் ஆம்ரோன் ஃப்ரண்ட் ஆம்ரோன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக பாடி பார்ட்டோட சேர்த்து ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் ஆம்ரோண்டும் பேக் ஆம்ரோண்டும் முடிகிற இடத்துல வந்து ஒரே இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். கட் பண்ணுறப்ப பேக் ஆம் ஹோல் கட் பண்ணுங்கள், நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக துணியை திரும்பவும் ரெண்டு ஃபோல்டில் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு எந்த சைடு வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வருதோ, இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறதுனால கிராஸாக போட்டு போகிறோம். பேக் பார்ட்டை எடுத்து அந்த கிளாத் மேலே இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக் பார்ட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிராஸாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக் லைனு, ஆர்ம் ரவுண்டு, ஷோல்டர் எல்லாத்தையும் இந்த பேக் பார்ட்லேருந்தே ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தனியாக திரும்பவும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் லைன் போடணும். நீங்கள் பேக் பார்ட் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட, வெய்ஸ் லைன் சின்னதாக இருக்குதுன்னு கிராஸாக கட் பண்ணியிருந்தா கூட சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் லைன் போடணும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நெக் லைன் வரையிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கிறேன். அப்புறம் ப்ளவுஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு கொக்கிப்பட்டி சைடு இருக்கும்ல, அந்த சைடு எடுத்து வச்சு தான் நீங்கள் நெக் லைனோட அளவு வந்து மெஷர் பண்ணணும். டேப்பை மடித்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. நெக் லைன் வந்து நெக்கோட லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 inch 1 inch அந்தளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்ம் ரவுண்ட் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொக்கிப்பட்டி சைடு எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணிவிட்டு இதோட 1 inch வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா சென்டரில் ஒரு டாட் வந்து மார்க் பண்ணி விடுவோம், அதனால 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட 1/2 inch அதிகமாக சைடில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதையும் நீங்கள் ப்ளவுஸ்லேருந்தே கூட மெஷர் பண்ணி வைக்கலாம். சென்டரில் வந்து அந்த டாட் வந்து சென்டர் டாட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் நான் மெஷர் பண்ணுறேன். டாட் வந்து எந்த இடத்துல முடியுதுன்றத கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு அதை அப்படியே வந்து இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுட்டு இந்த சைடு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃப்ரண்ட்டில் இருக்கிறத விட இதில் 1/2 inch எக்ஸஸாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் டாட் வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுன்றத ஃபோல்டிங்லேருந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங்லேருந்து மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 inch விட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் டாட்டுக்கான வித்து வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை 2 தடவை மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது, அதனால 2 தடவை மார்க் பண்ணிக்கணும். 1.5 inch இருக்குது, அதை 1.5 inch 1.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட லென்த்தும் இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்தே அப்படியே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டாட்டெல்லாம் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டாட் வரும், ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு டாட் வரும். ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சி விடணும். சைடில் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அகெயின் 1.5 inch மார்க் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ரவுண்ட் வந்து வரையலாம். அப்படி இல்லைன்னா அந்த முதல் வரைஞ்சோல அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1 inch மார்க் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் தேவையான இடத்துலலாம் நாச்சஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 cloth கட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். 10.5 to 11 inch அந்தளவு எடுத்திங்கன்னா காமன் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். பெல்ட் பீஸோட லென்த் வந்து நீங்கள் இந்த கோக்கிப்பட்டி சைடே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, அதுதான் லென்த் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஹைட்டு வந்து
இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு இன்ச் வந்து இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு, மேலே ஜாயின்ட் பண்ணி தைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து. இந்த சைடு எவ்வளோ மார்க் பண்ணிங்களோ ஆப்போசிட்டில் ஒரு ஹாஃப் இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெல்ட் பீஸ் வந்து நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணியாச்சு, இதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து மொத்தம் 4 பீஸ் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து நாச் கட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து கொக்கிப்பட்டி சைடு வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து அதுலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸோட நெக் வந்து பேக் நெக் கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம பட்டன் பட்டி கொக்கி பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்தந்த பீஸ்லேருந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா இந்த பீசஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதுலேருந்தே நம்ம வந்து கொக்கிப்பட்டி, நெக்லைனுக்கு கிராஸ் பீஸு எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெக்லைன் கிளாத்தை வந்து ரெண்டாக பிரித்து கட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து பட்டன் பட்டி தைக்கிறதுக்கும். 2.5 இன்ச்சுக்கும் 1.5 இன்ச்சுக்குமா நான் தனித்தனியாக கிளாத்து வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிராஸ் பீஸ் வந்து 1.5 இன்ச் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக அப்படியே கையிலே தான் ஸ்டிச் பண்ணி விடுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இது டபுள் லேயரில் கிளாத் இருக்கிறதுனால ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் வேஸ்ட்னு சொல்லி கீழே போடணும். அது வரைக்கும் இதை வந்து வச்சுருக்கலாம். ஸ்லீவுக்கு தேவையான இடத்துல நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீசஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு டேரெக்டாக எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவில் கட்டிங் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேல் ஐகார்ட்லேயும் லிங்க் வரும். வீடியோட லாஸ்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.